தமிழருவி வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். வகுப்பு 12 இயல் 1 பாடல் தலைப்பு இளந்தமிழே. நம் பண்பின் அடையாளம் தமிழ்மொழி. மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர் போடும் இளமையோடும் இருப்பது தமிழ். தமிழின் பெருமை பேசாத மரபு கவிஞர்களே இல்லை எனலாம். சரி, நமது சிற்பி தமிழிடம் என்ன கூறுகிறார்? அழகினை காண்போமா? இளந்தமிழே, சிற்பி பாலசுப்ரமணியம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். பகலெல்லாம் வெண்மையான ஒளியை வீசி வெப்பத்தை கொடுக்கின்ற சூரியனோ மாலை நேரத்தில் மேற்கு திசையில் சென்று மறைவான். இதையே நம் ஆசிரியர் இப்பாடல் வரியில் குறிப்பிடுகிறார். செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி. செம்மை என்றால் நிறம், பருதி என்றால் சூரியன், பகலவன், ஆதவன், இப்படி பல பெயர்களை சொல்லலாம். மலைமேட்டில் என்றால் உயர்ந்த மலைப்பகுதியில். தலையை சாய்ப்பான் என்றால் தன் கதிர்களை எல்லாம் மலைக்குள் அடக்கி கொண்டு சென்று மறைவான் என்பதையே குறிப்பிடுகிறார். சூரியன் மறையும் அந்த மாலை பொழுதில் வானம் முழுக்க செந்நிறமாக காட்சியளிக்கும் அல்லவா, அந்த நிறத்தை இவர் பூக்காடு என்று அழகாக சுட்டுகிறார். ஆகவே செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், செம்மையான நிறம், நிறத்தை கொண்ட பூக்காடு, பூக்கள் நிறைந்துள்ள காடு போல எது இருக்கிறது? வானம். வானம் முழுவதும் செம்மையான பூக்கள் நிறைந்துள்ள காடு போல காட்சியளிக்கிறதாம். இதையே செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்றார். தம் கைகள், உழைக்கின்ற தொழிலாளர் கைகள். அதனை போல் சூரியன் உலக உயிர்களின் நன்மைக்காக காலையில் வெண்ணிற ஒளியுடன் சென்று மாலையில் செந்நிறமாக காட்சி அளிக்கிறான் அல்லவா, அந்த சிவந்த நிறத்தை போல. சிவந்து நோக, தொழிலாளர்களுடைய கைகளும் சிவந்து வலிக்கின்றனவாம். அதையே நம் ஆசிரியர் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக என்றார். எந்த பயனையும் எதிர்பாராமல் நமக்காக உழைக்கும் சூரியனை போன்று தாம் உழைக்கும், தாமும் தம்மை வருத்தி கொண்டு தன் குடும்பம் பசியில்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு தொழிலாளர், அதாவது தொழிலாளர்கள் செய்யும் வேலைகளால் வியர்வை வெள்ளம், தொழிலாளியின் உடலில் வியர்வை வெள்ளம் போல ஓடுகிறதாம். இதையே நம் ஆசிரியர் தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் என்றார். விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மொருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ எம்பிடாயே. கடும் உழைப்பினால் வெளிவரும் வியர்வை வெள்ளமானது விம்முகின்ற தோல் மீதில், வலிமையாக உள்ள தோலின் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும், முத்துக்களை போல படிந்து இருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட. எவையெல்லாம்? செந்நிறமாக உள்ள வானத்தில் பூக்கள் புத்து குலுங்குவது போல தோன்றும் காட்சி இருக்கிறதல்லவா, அவற்றையும் வியர்வை வெள்ளம் தொழிலாளியின் உடலில் முத்து முத்தாய் இருக்கிறதல்லவா, இவற்றையெல்லாம் வியந்து பாட, போற்றி பாட. இதையே விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட என்கிறார். சூரியனின் உழைப்பையும் தொழிலாளர்களின் உழைப்பையும் வியந்து பாடுவதற்கு எம் அருமை சிந்தமிழே
உலகில் எத்தனை மொழிகள் தோன்றினாலும் இனிமையாக மாறாத இளமையுடன் புதிய புதிய சொற்களை சங்ககாலம் கொண்டு கவிதை படைத்து புலவன் போற்றும் இம் அருமையான செந்தமிழே. உன்னை அல்லால் உன்னை விட்டால் உன்னை அன்றி ஏற்ற துணை சரியான துணை வேறுண்டோ வேறு யார் எம்பிடாயே நீயே குருவாயே என்று மிக அற்புதமாக கூறுகிறார். இதையே எம்மருமை செந்தமிழே உன்னை எல்லால் ஏற்றதுணை வேறுண்டோ எம்பிடாயே என்றார். மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய். முன்னும் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். உள்ளத்துள் உள்ளது கவிதை என்றார் கவிமணி. உள்ளத்தில் தோன்றிய உணர்ச்சிகளையெல்லாம் கவிதைகளாய் கொடுப்பதற்கு துணையாயிருப்பது மொழியல்லவா? அதுபோல மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய். மூண்டு வரும் உள்ளத்துள் இருந்து சுரந்து வெளிப்பட்டு வரும் கவிதை வெறிக்கு கவிதை உணர்வுக்கு உணவாய் தோற்றுவாயாக வடிகாலாக எங்கள் முத்தமிழே எங்கள் தந்தையர் போற்றி வளர்த்த இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழே நீ உள்ளாய் நீ இருக்கிறாய். முன்னம் ஓர் நாள் முன்பு சங்ககாலத்தில் இதையே மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஓர் நாள் என்றார். முன்னம் ஓர் நாள் சங்ககாலத்தில் பாண்டியரின் சங்கத்தில் பாண்டியர்கள் மூன்று சங்கம் வைத்து தமிழை போற்றினார்களாம். அதில் முதற் சங்கமும் விடைச்சங்கமும் கடல்கோளால் அடிந்தன. மூன்றாவது சங்கம் இன்றுள்ள மதுரையில் இருக்கிறதாம். அங்கே நம் தமிழ்தாய் நல்ல பல புலவர்களை எல்லாம் கொண்டு, அதாவது நக்கீரர் சிறுமேதாவியார் போன்ற 49 புலவர்களை கொண்டு 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்களை எல்லாம் எழுதி தமிழின் பெருமையை காத்தாளாம். அதையே கொழுவிருந்தாய் அழகாக அங்கே இருந்தாய் தமிழ்தாயே என்று பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் என்றார். பாரி முதல் வள்ளல்களை, அதாவது பாரி காரி ஓரி ஆய் அண்டிரன் அதியமான் பேகன் போன்ற கடையேழு வள்ளல்களாக உள்ள குறுநில மன்னர்கள் தமிழில் பாடல் எழுதும் புலவர்களை போற்றி அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வழங்கி அவர்களை காத்தார்களாம். அவர்களை காத்தது தமிழை காத்தது போலவாம். ஆகவே ஈன்று தந்தாய் என்றால் பெற்று தந்தாய். அத்தகைய வள்ளல்களை எல்லாம் நம் நாட்டிற்கு பெற்று தந்தவளே என்கிறார். இதையே பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் என்கிறார். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீறி வாவா. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு, மீண்டும் அந்த பழைய காலத்தை நம் நாட்டில் புகுத்துவதற்கு மொழியை பேணி வளர்த்த புலவர்களும் புலவர்களை ஆதரித்த வள்ளல்களும் மன்னர்களும் பண்டைய நாள் சிறப்புகள் எல்லாம் நம் நாட்டில் புகுத்துவதற்கு என்று கூறுகிறார். மெய்சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வாவா. உடலெல்லாம் ஒருவித பாச உணர்ச்சியால் ததும்பி மகிழ குயில் ஓசை போன்ற இனிமையான தமிழே குயிலை போல கூவிக்கொண்டு வா என்கிறார். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல, நீண்ட நாள் கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் எப்படி வெளியே வருகிறதோ அதை போல. குளிர் பொதிகை தென்தமிழே, குளிர்ந்த பொதிகை மலையில் தோன்றிய தொன்மையான தமிழே. சீறி வாவா, உன் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளவற்றை எல்லாம் உடைத்து கொண்டு வா என்கிறார்.
அதனையே கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரிவாவா என்றார். இங்கு மாலை நேர சூரியன் மறையும் படம், தொழிலாளர்கள் உழைக்கும் படம், பல தமிழ் நூல்களை போற்றி காக்கும் பாண்டியர்கள் சங்கம் உள்ள படம், தமிழே குயிலை போல வா எனும் படம், தமிழே உன் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளவற்றை எல்லாம் உடைத்து கொண்டு சிங்கத்தை போல வெளியே வா எனும் படம், இவையெல்லாம் நாம் படித்த பாடல் காட்சிகளே. இப்பாடலில் கவிஞரின் மொழிப்பற்றை நாம் அனைவரும் உணர்ந்து அதனை பிறருக்கு உணர்த்துதல் வேண்டும், நாமும் மொழிப்பற்றோடு விளங்க வேண்டும் என்பதற்காக கவிஞர் சிற்பி அவர்கள் இப்பாடலை எழுதியிருக்கிறார். நன்றி.